Hello friends, welcome to BGM Digital Audios. In the video, la pathina, DTS Dolby na enna. DTS Dolby vandu nama amplifier, analog amplifier, indha mari digital amplifier ku support aguma. Adu eppadi run pannalangiradha indha video la nama paakalam. Vaanga friends. First MP3 format ah paapom. MP3 format nu pathina, nama use pandra maximum devices la vandu MP3 format dhaan run aagum. MP3 format pathina, neenga analog layum run panikalam. அதே டைப்பில் டிஜிட்டல்லையும் ரன் பண்ணிக்கலாம். MP3 ஃபார்மேட்டோட ஆடியோ ட்ராக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட்டாகவே 320 KBPSல ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்டீரியோ ட்ராக் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும். MP3ல 5.1 ட்ராக் ரன் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா 5.1 ட்ராக் வந்து ரன் ஆகணும்னா அதிக KBPS வந்து தேவைப்படும். அப்படி KBPS இன்க்ரீஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராசஸிங்கில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போனா தான் உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். இதை கன்சிடர் பண்ணி தான் டால்பி அட்மாஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. டால்பி அட்மாஸ் வேறு, டிடிஎஸ் வேறு. டால்பி வேறு டைப், டிடிஎஸ் வேறு டைப். டால்பியோட ஃபைல் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஏசி, எக்ஸாம்பிளுக்கு டால்பி AC3 ஃபைலை ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி AC3 டிடிஎஸ் டைப் இருக்கிற ஃபைல் ஃபார்மெட்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 MB அபோவில் தான் இருக்கும். நார்மல் ஒரு MP3 சாங் வந்து உங்களுக்கு 10 MB வருதுன்னா இந்த டிடிஎஸ் இந்த மாதிரி AC3 சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 MB, 100 MB, 150 MB சைஸுகளிலாம் இருக்கும். இந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்யூச்சர்டாக வர மொபைல் ஃபோன்ஸில் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. மேக்ஸிமம் ஓல்டு ஃபோன்ஸ்லாம் இந்த டால்பி ஃபார்மெட் வந்து சப்போர்ட் ஆகாது. அப்போது டால்பி வந்து உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையரில் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஆம்ப்ளிஃபையர்லேயுமே டால்பி ரன்னே ஆகாது. அதுதான் உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா AC3 ஃபார்மெட் வந்து உங்களோட பிளேயர்லேயோ உங்களோட டிஜிட்டல் கிட்லேயோ AC3 ஃபார்மெட் வந்து ரன்னே ஆகாது. அதுதான் உண்மை. நார்மல் ஆம்ப்ளிஃபையரில் டால்பி AC3 எதனால் ரன் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா நம் முன்னே சொல்லியிருந்த மாதிரி டால்பி AC3 ரன் ஆகணும்னா 640 KBPS ரன் ஆகிற மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ராசஸர் சிஸ்டம் தேவைப்படும். இந்த டைப் ப்ராசஸிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு AV ரிசீவர் சிஸ்டத்தில் தான் உங்களுக்கு AC3 டிடிஎஸ்லாம் ரன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எல்லா ஃபார்மெட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி ஒரு டிடிஎஸ் ப்ராசஸர் வந்து டிஜிட்டல் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தியேட்டர் சரௌண்டிங் சிஸ்டம். இதோட ஆடியோ ட்ராக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே 1.6 MBPS சைஸில் இருக்கும். இருக்கிறதுலே பெரிய ஆடியோ ட்ராக் சைஸ்னால் இதுதான் உங்களுக்கு. அதாவது டால்பி சிஸ்டத்தோட டிடிஎஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் தியேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் தான் இருக்கும். டால்பியோட டிடிஎஸ் தான் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுவாங்க. இதோட ஃபைல் ஃபார்மெட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .DTS ஃபார்மெட்டில் வந்து ரன் ஆகும். டோட்டலாக 1.6 MBPSல ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் ஆம்ப்ளிஃபையரில் டிடிஎஸ் டால்பியை ரன் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டிடிஎஸ் சப்போர்ட் ஆகிற ஒரு டிவைஸ் வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூரே பிளேயரு. அதை விட்டால் பார்த்தீங்கன்னா இப்போ வர மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் டிவி, எல்இடி டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே டால்பி ஆப்ஷன், டால்பி டிடிஎஸ் ஆப்ஷனோடையே விடுறாங்க. அந்த மாதிரி டிவி நீங்கள் வாங்கி அதிலிருந்து நீங்கள் ஆப்டிக்கலில் இன் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த சரௌண்டிங் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்னென்னா டிடிஎஸ் AC3 ஃபார்மெட் இருக்கிற ஒரு ஃபைலை, ஆடியோ ஃபைலை, இல்லை ஒரு வீடியோ ஃபைலை நீங்கள் வந்து அந்த டிவியில் யூஎஸ்பி மூலமா கொடுத்தீங்கன்னா டிவிக்கு வந்து டிடிஎஸ் AC3 இருக்கிற அந்த ஃபைல் போயிடும். அந்த ஃபைல் வந்து அதிலிருந்து நீங்கள் வந்து ஒரு ஆப்டிக்கலேருந்து இல்லை HDMIலேருந்து உங்கள் ஆம்புக்கு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ட்ராக் வந்து உங்கள் ஆம்ப்லேயே நார்மலாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். என்னோடய மொபைலில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் AC3 ஃபார்மெட் இருக்கிற ஒரு, அதாவது AC3 ஃபார்மெட் இருக்கிற ஒரு சாங்கை வந்து நான் டவுன்லோட் பண்ணி நான் வந்து ப்ளூடூத்தில் போட்டு பார்த்தேன். எனக்கு வந்து சரௌண்டிங் கிடச்சிது. இந்த வீடியோ பார்க்குற யாராவது அந்த டைப்பில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு, அதாவது ஒரு AC3 ஃபார்மெட் இருக்கிற ஒரு சாங்கை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சரௌண்டிங் கிடச்சிதான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.